हलो फ्रेंड्स गेट रेडी चैनल के वारवे किरो उलगिन मुदल सुपरस्टार एनवो तर्काप्पु कलेयिन वल्लुनर नडिगर तत्व वियलालर सिद्धांतवादी इप्पडी पन्मुग तन्मै कोंड वाळ्ंद कालम एन्नवो 32 वरुडमाग इरुंदालुम अवर मरैंदु 46 आंडुगालम आना पिन्बुम इन्रुम नम एल्लोरुडैय वाळ्क्कैयिलुम एदो ओरु सूळलिल एदो ओरु संदर्भत्तिल इंद पेयरै केट्कामलो उच्चरिक्कामलो इरुंदिरुक्क मुडियादु 80s kids, 90s kids, 2K kids என அவரவர்கள் பிரிந்து இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் பிடித்தவராக இவை அனைத்திற்கும் சொந்தக்காரராக இருக்கும் ஒருவரை பற்றி தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் அவர் பெயர் ப்ரூஸ்லி இந்த பெயர் கேட்டதும் நம் நினைவிற்கு வருவது இவரின் அதிரடியான சண்டை காட்சிகளும் 2 fingers push up 1 inch மற்றும் 6 inch punch இவை அனைத்தும் ली जून फैन इयर्पेयर कोंड इवर सैन फ्रांसिस्को 27 नवंबर 1940 सीन तंदैक्कुम आंगिलेय तायक्कुम नांगावदु कुझंदैयाग पिरंदार इवर पिरंद पिन्पु इवरिन कुडुंबं हांगकांगिर्कु कुडिपेयर्ंदनर तनदु तंदै नाडग मत्रुं तिरैपड नडिगराग इरुंदमैयाल ब्रूस्ली तनदु तंदैयिन मूलं सिरु वयदिलेये कुझंदै नच्चत्तिरमाग नडिक्क वायप्पु पेट्रार தனது 6வது வயதில் நடிக்க ஆரம்பித்த இவர் தனது 18வது வயதிற்குள் ஏறத்தாழ 20 படங்களில் நடித்திருந்தார் தனது பெற்றோரின் விருப்பத்தினால் தன்னுடைய இளம் வயதிலேயே தற்காப்பு கலைகளை இப்மேனிடம் கற்றார் இப்மேனின் தத்துவங்களும் அவரின் கற்றுக் கொடுக்கும் விதமும் ப்ரூஸ்லியை தற்காப்பு கலையின் பக்கம் அதிகம் ஈர்த்தமையால் அதனை முழுமையாக கற்றுத் தேர்கிறார் உலகளவில் இன்றளவும் ப்ரூஸ்லி தற்காப்பு கலையின் சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்கு இப்மேனும் ஒரு காரணமாவார் சூழ்நிலை காரணத்தால் தனது 18வது வயதில் பெற்றோரை பிரிந்து சியாட்டில் குடிபெயர்கிறார் ப்ரூஸ்லி பின்னர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் நாடகம் தத்துவம் உளவியல் துறையை தேர்ந்தெடுத்து படித்து வந்தார் அங்குதான் அவரின் வருங்கால மனைவியான லிண்டாவை சந்திக்கிறார் அவரை காதலித்து 1964 ஆண்டு அவரை திருமணம் செய்கிறார் இதற்கிடையில் ஏற்கனவே சியாட்டில் தனது தற்காப்பு கலை பள்ளியை தொடங்கியிருந்த ப்ரூஸ்லி அதன் மூலம் அனைவருக்கும் அதனை கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருந்தார் பழமை வாய்ந்த மரபுகளை உடைத்து எறிபவர்களை வரலாறு என்றைக்கும் நினைவு வைத்திருக்கும் சீன தற்காப்பு கலைகளை சீனர் அல்லாத மற்றவர்களுக்கு கற்றுத் தருவது என்பது மரபில் இல்லாத ஒன்றாக இருந்தது இதனை உடைத்து எறிந்தார் ப்ரூஸ்லி இதன் விளைவு 1965 ஆண்டு வாங் ஜாக் மேனிடம் சண்டையிடும் அளவிற்கு கொண்டு வந்தது இதில் 3 நிமிடத்தில் வாங் ஜாக் மேனை வீழ்த்தி வெற்றியும் கண்டார் ப்ரூஸ்லி அனைவரும் அவருடைய அசத்தலான அதிரடியான சண்டையை பற்றி பேசிக் கொண்டிருக்க ப்ரூஸ்லி மட்டும் ஒரு மூலையில் உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் இதனை அறிந்த அவருடைய மனைவி அவரிடம் கேட்க அவர் அதற்கு கூறிய பதிலோ அனைவரையும் ஆச்சரியத்தில் தள்ளியது தனது எதிரியை வீழ்த்த தனக்கு 3 நிமிடம் தேவைப்பட்டது என்றும் இதற்கு காரணம் பாரம்பரிய முறைப்படி சண்டையிட்டதும் பாரம்பரிய சண்டையானது எளிதில் யூகிக்க கூடியதாகவும் தனது வேகத்தை ஒரு வட்டத்தில் அடைப்பதாக உள்ளது எனவும் கூறியதே அனைவரின் ஆச்சரியத்திற்கு காரணம் ஒரு நொடியில் 9 பஞ்சை கொடுக்கும் ஆற்றலுடைய ப்ரூஸ்லிக்கு பாரம்பரிய சண்டை விதி பெரும் முட்டுக்கட்டாக இருந்தது இதன் விளைவே சூழ்நிலைக்கேற்ப சண்டையிடும் தற்காப்பு கலையை உருவாக்கினார் ப்ரூஸ்லி அது அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்து ஒரு புரட்சியாளனாக பார்க்கப்பட்டார் ப்ரூஸ்லி உடலளவு மட்டும் பக்குவப்படாமல் மனதளவிலும் பக்குவப்பட்டார் என்பதற்கு உதாரணமாக ஒரு முறை பயிற்சியின் போது அவரின் முதுகு தண்டு பாதிப்பிற்குள்ளாகி 6 மாதம் நடக்க முடியாமல் அவதிப்பட்டார் அனைவரும் அவர் சாதாரணமாக நடப்பதே கடினம் என்று சொன்னபொழுதும் தனது தொடர் பயிற்சியினாலும் மனதின் ஒருமைப்பாட்டினாலும் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் ப்ரூஸ்லி தற்காப்பு கலையையும் சித்தாந்தத்தையும் ஒரு சேர அறிந்திருந்த ப்ரூஸ்லி அதன் பின்னர் தனது வாழ்க்கையை திரையுலகத்தின் பக்கம் திருப்பினார் ஆரம்பத்தில் சிறு சிறு திரைப்பட வேடங்களிலும் தொலைக்காட்சி தொடரில் நடிக்க ஆரம்பித்தார் அதன் மூலம் தனது சித்தாந்தத்தையும் தற்காப்பு கலையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் பின்னர் ஹாங்காங் சென்ற ப்ரூஸ்லி 1971 ஆண்டு பிக் பாஸ் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியையும் வசூலையும் பெற்று தந்தார் இப்படத்தின் வசூலை அவரின் அடுத்த படமான ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி முறியடித்தது பின்னர் த வே ஆஃப் த டிராகன் மற்றும்
கேம் ஆஃப் டெத் படத்தின் மூலம் தனது தற்காப்பு கலையை தனது அரசியல் பார்வையை ஆசிய ஐரோப்பிய நாடுகளின் பாகுபாட்டை பாரம்பரிய சண்டை காட்சி என அனைத்தையும் அழகாக மக்களுக்கு சொல்லியிருப்பார். தனது அதிரடி சண்டையினாலும் அசத்தலான நடிப்பாலும் தொடர் வெற்றியினாலும் ஹாலிவுட்டின் கதவுகள் புரூஸ்லியின் வருகைக்காக காத்திருந்தன. இதன் விளைவே என்டர் த டிராகன் என்ற மாபெரும் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். அப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நிலை குலைந்து விழுந்தார் புரூஸ்லி. July 20, 1973 தனது தோழியின் வீட்டில் இறந்த நிலையில் இருந்தார் புரூஸ்லி. அவர் இறப்பிற்கு பல்வேறு காரணம் சொல்லப்பட்டாலும் இன்று வரை அவர் எப்படி இறந்தார் என்பது ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. 32 ஆண்டுகாலம் மட்டுமே வாழ்ந்த புரூஸ்லியை ஒரு அதிரடி சண்டை வீரனாக மட்டுமே தெரிந்த நமக்கு அவருக்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த தத்துவ சிந்தனையும் சித்தாந்தமும் இருந்தது. இதன் விளைவே எல்லா அறிவும் சுயத்தை அறிவதிலே உண்டு என்று அவரால் சொல்ல முடிந்தது. இப்படி அவர் கூறிய கூற்றில் ஒரு சிலவற்றை காண்போம். 1. தமக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கும் பொழுது தான் தம்முடைய இலக்கை அடைய முடியும். 2. நாம் பொருட்களின் மீது அளவு கடந்த மதிப்பு வைக்கும் போது நம்முடைய மதிப்பை நாம் குறைத்துக் கொள்கிறோம். 3. நமது வாழ்க்கையின் அனுபவங்களும் வெற்றி தோல்விகளுமே நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. நம் வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்ற மேலான புரூஸ்லியின் கூற்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கெட் ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.